ஆனால் நம்முடைய பிரதமர் அவர்கள் கொரோனா வைரஸ் தொற்றை எதிர்த்து நடத்தக்கூடிய இந்த யுத்த களத்தில் யாரோடு கலந்து பேசினார், எப்படி கலந்து பேசினார் என்றெல்லாம் தெரியவில்லை. ஏப்ரல் 14 வரையில் வெற்றிகரமாக இதை நாம் கடைபிடித்தோம் என்று சொல்லி 13 தேதியோ அல்லது 14 தேதியோ நீங்கள் எல்லாம் வெளியே வந்து விளக்கை ஏற்றுங்கள் என்று சொல்லியிருந்தால் கூட அதை வெற்றிகரமாக முடித்திருக்கிறோம், அதனால் அதை கொண்டாடலாம் என்கிற அடிப்படையில் கூட கூறியிருக்கலாம். ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் ஏப்ரல் 5 தேதி மாலை 9 மணி அளவில் 9 நிமிடங்கள் வரையில் இதை கடைபிடிங்கள் என்று சொன்னதன் மூலம் எத்தனை வகையான நெருக்கடிகளை நாம் சந்திக்க நேர்ந்தது, அதிகாரிகள் சந்திக்க நேர்ந்தது. நாம் திரும்ப திரும்ப வலியுறுத்தினோம், கலந்து பேசி முடிவிடுங்கள். இப்படி தான்தோன்றித்தனமான ஒரு முடிவை ஆட்சி நிர்வாகத்தில் இருப்பவர்கள் எடுத்தால் அதை எப்படி எதிர்கொள்வது என்கிற நெருக்கடி மக்களுக்கு இயல்பாக எழுகிறது. ஆதரிப்பதா வேண்டாமா, உடன்படுவதா முரண்படுவதா, மின்விளக்குகளை அணைப்பதா வேண்டாமா, அவர் விரும்புவதைப் போல அகல்விளக்குகளை ஏற்றுவதா வேண்டாமா, இந்த நெருக்கடிக்குள்ளே ஆளாகிற போது சிலர் விரும்பாவிட்டாலும் அதை செய்ய வேண்டிய நெருக்கடி, செய்ய வேண்டாம் என்று சொல்ல முடியாத ஒரு நெருக்கடி. நேற்று அப்படித்தான் உங்களுக்கு நான் பதில் சொன்னேன், செய்ய வேண்டாம் என்று என்னால் சொல்ல இயலவில்லை, செய்யுங்கள் என்றும் என்னால் அதற்கு உடன்பட இயலவில்லை. ஆகவே பிரதமர் பொறுப்பிலே இருக்கக்கூடிய, மிக உயர்ந்த பொறுப்பிலே இருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் இந்த விவகாரத்தில் தற்போது எதிர்கட்சிகளை சந்தித்து, எதிர்கட்சி தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடுவதற்கு முன்வந்திருக்கிறார் என்பது சற்று ஆறுதல் அளிக்கிறது. இதனை முழுமையாக நாம் வரவேற்கிறோம். பாராளுமன்றத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளின் தலைவர்களையும் அழைத்து இந்த கலந்துரையாடலில் கருத்து சொல்வதற்கான வாய்ப்பை வழங்குவார் என்று எதிர்பார்த்தோம். பாராளுமன்றத்தில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒன்று. ஆனால் பாராளுமன்றத்தை பொறுத்தவரையில் கட்சி என்கிற வரையறை 8 உறுப்பினர்களுக்கு மேல் உள்ள கட்சிகளுக்குத்தான் மக்களவையில் அங்கீகாரம் உண்டு. 8 உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி பார்லிமெண்ட்ரி பார்ட்டி என்று அங்கீகரிக்கப்படும். 5 உறுப்பினர்கள் 8 உறுப்பினர்களுக்கு உள்ளே இடம்பெற்றிருந்தால் அது பார்லிமெண்ட்ரி குரூப். 5 கீழே 4, 3, 2, 1 என்று இருந்தால் அவர்கள் இண்டிபெண்டன்ஸ், உதிரிகள், கட்சி சார்பற்றவர்கள். இப்படி ஒரு வரையறையை மக்களவையிலே வைத்திருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு நாம் எல்லாம் அதில் இடம்பெற முடியாத ஒரு நிலை. ஆனால் நாடாளுமன்ற அவையினுடைய நிர்வாகத்தில் வேண்டுமானால் அப்படி அதை கடைபிடிக்கலாம். இதுபோன்ற பொதுவான மக்கள் பிரச்சனையின் போது எதிர்கட்சி தலைவர்களை எல்லாம் அழைக்கிற நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற அனைத்து கட்சியினரையுமே, நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சியினரையுமே அழைப்பது என்பதுதான் சரியானது. இன்னும் சொல்லப்போனால் நாடாளுமன்றத்தில் இடம்பெறாத கட்சியை சார்ந்த தலைவர்களையும் கூட அழைத்து பேசலாம், தவறில்லை. ஆளுக்கு ஒரு பகுதியிலிருந்து வருகிற போது ஆளுக்கு ஒரு தேவை இருக்கும், ஆளுக்கு ஒரு புரிதல் இருக்கும், ஆளுக்கு ஒரு ஆலோசனை வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து செல்லுகிற ஒருவர் ஒரு கருத்தை சொல்லுகிற போது அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட இன்னொரு கருத்தை மராட்டிய மாநிலத்திலிருந்து வரக்கூடியவர் சொல்ல முடியும். அவரவர் வாழ்நிலத்திற்கு ஏற்ப, பகுதிக்கு ஏற்ப, தொகுதிக்கு ஏற்ப அந்த பிரச்சனைகளை அவர்கள் கவனத்திற்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நரிக்குறவர்கள் இன்றைக்கு பட்டினி கிடக்கிறார்கள், அவர்களுக்கு ரேஷன் அட்டைகளே பல இடங்களில் கிடைக்கவில்லை. குடும்ப அட்டை இல்லாத காரணத்தினால் அவர்களால் அரசு தருகிற சலுகைகளை கூட பெற முடியவில்லை என்று நரிக்குறவர்களால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும், அல்லது நரிக்குறவர்களோடு தொடர்பில் இருப்பவர்களால் தான் சொல்ல முடியும், மற்றவர்களால் சொல்ல முடியாது. ஒவ்வொரு சமூகத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துவது, ஒவ்வொரு பகுதியையும் பிரதிநிதித்துவப்படுத்துவது, ஒவ்வொரு மொழியை இனத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துவது என்பதுதான் ஜனநாயகத்திலே முக்கியமான அம்சமாகும். தலித் மக்களுடைய பிரச்சனையை தலித் மக்களுக்கான இயக்கங்களால் தான் முன்னிறுத்த முடியும்.
பெண்களின் பிரச்சனைகளை பெண்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய பெண்ணியவாதிகளால் தான் பேச முடியும். எனவே அனைத்து தரப்பு மக்களை சார்ந்த பிரதிநிதிகளையும் கலந்தாய்வு செய்வது என்பது இந்த இக்கட்டான நேரத்தில் தவிர்க்க முடியாத ஒரு தேவை. காலத்தின் அருமை கருதி எல்லோரையும் அழைத்து ஒரே நேரத்தில் பேச இயலாது என்கிற அடிப்படையில் கூட பிரதமர் இந்த முடிவை எடுத்திருக்கலாம். எல்லோரும் பேச வேண்டும் என்றில்லை, எல்லோரும் எழுதி வந்து விண்ணப்பமாக கூட கொடுக்க முடியும். 10 பேர் பேசட்டும், மிச்சம் உள்ளவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எழுத்துப்பூர்வமாக வழங்கலாம் என்று சொல்லிவிட்டால் வழங்கிவிடுவார்கள். அதை அடிப்படையாக வைத்து அதிகாரிகள் ஒரு முடிவை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அழைக்கவில்லை. அந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கலந்து கொண்டால் என்ன கருத்துக்களை முன்வைப்போமோ அதை இந்த முகநூல் நேரலை வாயிலாக நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இது பிரதமரின் கவனத்திற்கு போகுமா என்பதல்ல பிரச்சனை, ஊடகவியலாளர்கள் கவனிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதன் அடிப்படையில் ஊடகவியலாளர்கள் பிரதமரின் தலைமையில் நடைபெறவுள்ள அனைத்து கட்சி கூட்டத்திற்கு முன்னதாக எழுதுவதற்கோ அல்லது ஊடகங்களில் பேசுவதற்கோ வாய்ப்பு இருக்கிறது, அல்லது மக்களிடையே இது ஒரு விவாதமாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையிலே சில கருத்துக்களை நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். பிரதமர் அவர்களின் தலைமையில் நடைபெறவுள்ள அனைத்து கட்சி கூட்டத்தில் அடுத்து மத்திய அரசு இது தொடர்பாக என்ன செய்யப்போகிறது, இது குறித்த ஒரு தெளிவான வரையறை அல்லது ஒரு செயல்திட்டம் அறிவிக்கப்பட வேண்டும். ஒரு நாட்டுக்கும் நம்முடைய இந்திய நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையிலான போர் நடக்கிறது என்று சொன்னால் அரசாங்கத்தினுடைய செயல்திட்டத்தை மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய அவசியமில்லை. சிலவற்றை மறைக்க வேண்டிய தேவை இருக்கலாம், மறைக்கலாம், அது இராணுவ ரகசியங்களாக இருக்கலாம். ஆனால் இது பொதுமக்களோடு தொடர்புடைய உயிராதாரமான பிரச்சனை. இது இந்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டிய ஒரு நெருக்கடி. எத்தனை லட்சம் பேர் இந்த நோய் தொற்றுக்கு ஆளாவார்கள், எத்தனை லட்சம் பேர் இந்த நோய் தொற்றால் உயிரிழப்பார்கள் என்பதை தீர்மானிக்க முடியாத நிலை இருக்கிறது. 1 மணி நேரத்தில் 1500 பேர் அமெரிக்காவில் பலியாகியிருக்கிறார்கள், ஒரு நாளில், 24 மணி நேரத்தில். அதேபோல் 24 மணி நேரத்தில் 600 பேர் அல்லது 1000 பேர் பலியாகி கொண்டிருக்கிறார்கள் இங்கிலாந்தில் என்றெல்லாம் செய்திகள் வருவது நமக்கு பெரும் அதிர்ச்சியை தருகிறது, கவலையை தருகிறது. குறைந்த பரப்பளவில் நிறைந்த மக்கள் தொகையை கொண்ட ஒரு மக்கள் அடர்த்தியை கொண்ட ஒரு தேசம் இந்திய தேசம். ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கிறேன், ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 140 பேர் சீனாவில் வசிக்கிறார்கள் என்றால் 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 180 பேர் இந்தியாவில் வசிக்கிறார்கள். மக்கள் தொகையில் முதலிடத்தில் இருப்பது சீனா, இரண்டாவது இடத்தில் இருப்பது இந்தியா. ஆனால் இந்த அடர்த்தி, வசிக்கும் பரப்பளவில் உடைய அடர்த்தி நெரிசல் இந்தியாவில் தான் அதிகம். எனவே இந்த நோய் தொற்று பரவுவது மிக இலகுவானது, எளிதானது. இரண்டாவது கட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்று அதிகாரிகள் சொல்லுகிறார்கள், வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் 3வது கட்டத்தை நாம் எட்டவில்லை என்று சொல்லுகிறார்கள். யாரால் யாருக்கு நோய் தொற்று பரவி இருக்கிறது என்று கண்டறிய முடியக்கூடிய ஸ்டேஜ் அதுதான் 2வது கட்டம். வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு நோய் தொற்று வந்துவிட்டது, இன்னார் மூலம் வந்திருக்கிறது, இவர் வெளிநாட்டிலிருந்து வந்தவர், இவர் மூலம் வந்திருக்கிறது என்று கண்டறிவது முதல் ஸ்டேஜ். வெளிநாட்டிலிருந்து வந்தவர் இங்கெங்கே போனார், அதனால் இந்தந்த இடத்தில் இன்னாருக்கு பரவி இருக்கிறது, இவர் இன்னாரை சந்தித்தார், அவருக்கு பரவி இருக்கிறது என்று கண்டறியக்கூடிய நிலை, அது 2வது ஸ்டேஜ். யாரால் யாருக்கு பரவியது இது இந்த தொற்று என்பதை கண்டறிய முடியாத நிலைதான் 3rd ஸ்டேஜ். யாரால் யாருக்கு பரவியது, அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்க மாட்டார், வெளிநாட்டிலிருந்து வந்தவரை சந்தித்திருக்க மாட்டார், ஆனாலும் அவருக்கு நோய் தொற்று இருக்கிறது என்கிற நிலை வருகிற போது அவரால் பலருக்கும் பரவும், அந்த நிலைதான் 3வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் என்பது இந்தியாவை பொறுத்தவரையில் மே ஜூன் என்கிற காலகட்டமாக இருக்கலாம் என்று கருத்து கணிப்பு சொல்கிறது. ஆகவே அதற்கு முன்னதாக இதை நாம் தடுத்தாக வேண்டும். இந்த 2வது கட்டத்திலேயே இதை தடுத்துவிட முடியும். எப்படி என்றால், இந்த மாதிரியான கான்டாக்ட்ஸ் உள்ளவர்கள், தொடர்பு ஏற்படுத்தி கொண்டவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு
ஆங்காங்கே அவர்களை 14 நாளிலிருந்து 27-28 நாட்கள் வரையில் தனிமைப்படுத்துவதன் மூலம் குவாரண்டைன் செய்வதன் மூலம் அதை தடுத்துவிட முடியும் என்பதுதான். ஆகவே இந்த லாக்டவுன் என்பதே சமூக பரவலை தடுப்பதற்கு என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ட்ரீட்மெண்ட்டே அல்ல, ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, தடுப்பு நடவடிக்கை, பரவும் வேகத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை, அவ்வளவுதான். எனவே 21 நாள் லாக்டவுன், 14ஆம் தேதி நிறைவடைய இருக்கிறது. 14ஆம் தேதிக்கு பிறகு இயல்பு நிலை திரும்பும் என்ற எதிர்பார்ப்போடு மக்கள் காத்திருக்கிறார்கள். வெளியே போகலாம், சந்தைக்கு போகலாம், உணவகத்திற்கு போகலாம், பள்ளிக்கு போகலாம், கல்லூரிக்கு போகலாம், விரும்பிய இடத்திற்கு போகலாம், விளையாடலாம் என்றெல்லாம் எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு அரசு என்ன சொல்லப்போகிறது? ஏப்ரல் 15ஆம் தேதியிலிருந்து இயல்பு நிலை திரும்பப் போகிறதா? இதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை நாளைய கூட்டத்தில், பிரதமர் தலைமையில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் விவாதித்து முடிவெடுத்து அறிவிக்க வேண்டிய ஒரு தேவையாக உள்ளது. ஏப்ரல் 14க்கு பிறகு போக்குவரத்துகள் இயங்குமா? கடைகள் கண்ணிகள் திறந்து வைக்கப்படுமா? இயல்பு நிலைக்கு திரும்புமா? இது அனைவரின் எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்புக்குரிய விடையை சொல்ல வேண்டியது பிரதமரின் பொறுப்பு, நாளை கூடவிருக்கிற தலைவர்களின் பொறுப்பு. அடுத்து மிக முக்கியமாக மைக்ரண்ட் லேபர்ஸ், மாநிலம் விட்டு மாநிலம் போய் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், ஆங்காங்கே தங்கிவிட்டவர்கள், தாய் மாநிலத்திற்கு திரும்ப முடியாமல் ஆங்காங்கே தேங்கி நிற்பவர்கள், இந்த 14 நாட்களுக்கு, ஏப்ரல் 14க்கு பிறகு தம்முடைய தாயகம் திரும்பலாம், தாய் மாநிலத்திற்கு திரும்பலாம், சொந்த நாட்டுக்கு, சொந்த ஊருக்கு திரும்பலாம் என்கிற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற நிலையில் அவர்களை அப்படி அனுமதிக்கப் போகிறதா அரசு? அல்லது அவர்களை என்ன நிலையில் கட்டுப்படுத்தி வைக்கப் போகிறது? அவர்களுக்கான வழிகாட்டுதல் என்ன? புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான வழிகாட்டுதல் என்ன? புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மற்றவர்களுக்கான வழிகாட்டுதல் என்ன? அவர்கள் தங்கியிருக்கும் இடத்திலேயே இன்னும் எவ்வளவு நாளைக்கு, எத்தனை வாரங்களுக்கு, எத்தனை மாதங்களுக்கு அங்கேயே தங்கி இருக்க வேண்டிய நிலை ஏற்படும்? உத்தரப்பிரதேசத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய தொகுதியைச் சார்ந்த, டெல்டா மாவட்டங்களைச் சார்ந்த 26 பேர் வாரணாசியிலே தங்கியிருக்கிறார்கள். கேரளாவிலே, மலப்புரத்திலே பல பேர் தங்கியிருக்கிறார்கள். மும்பையிலே கோரேகான் பகுதியிலே இருந்து பேசினார்கள். அவர்கள் அத்தனை பேருமே தமிழ்நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என்று துடிக்கிறார்கள். 14ஆம் தேதிக்கு பிறகு அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர முடியுமா முடியாதா, அவர்களுக்கு என்ன வழிகாட்டுது? ஆக புலம்பெயர் தொழிலாளர்களுடைய, பணியாளர்களுடைய, குடிமக்களுடைய பிரச்சனைகள் குறித்து தெளிவான ஒரு வரையறையை நாளைய கூட்டத்தில் பேசி முடிவெடுக்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேண்டுகோள். மூன்றாவது, இந்த 21 நாள் முடக்கத்தால் ஏற்பட்டிருக்கிற பொருளாதார நெருக்கடிகளுக்கு அரசு என்ன மாற்று திட்டத்தை வைத்திருக்கிறது? அடித்தட்டு மக்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. நான் நேற்று சொன்னதைப் போல மலையப்ப நகர் நமது தொகுதியிலே உள்ள ஒரு கிராமம், நரிக்குறவர்கள் வசிக்கும் பகுதி. அவர்கள் அன்றன்றைக்கு போய் ஊசி மணி விற்பனை செய்து அதிலிருந்து கிடைக்கிற வருமானத்தில்தான் அன்றன்றைக்கு அவர்களால் காய்ச்சி குடிக்க முடியும். இதுதான் அவர்களின் வாழ்க்கை முறை. அந்த ஊர் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இப்படி நாடோடி சமூகம் ஏராளமான பிரிவினர்கள் இருக்கிறார்கள். நரிக்குறவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் எந்த தொழிலிலும், வேறு தொழிலிலும் ஈடுபடக்கூடிய சூழல் இல்லை. விவசாய தொழில் தெரியாது, தச்சு தொழில் தெரியாது, டெய்லர் தொழில் தெரியாது, வேறு எந்த தொழிலும் தெரியாது, அரசு பணியிலும் இல்லை. அவர்கள் ஐடி விங் போன்ற துறைகளில் பணியாற்றக்கூடிய அளவுக்கான கல்வி தகுதியையும் மேம்படுத்திக் கொள்ள இயலவில்லை. என்ன செய்வார்கள்? லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில். இது ஒரு சான்றுக்காக. இப்படி விவசாயத்தை நம்பியிருக்கக்கூடிய மக்களும் கூட, எல்லா உற்பத்தியும் நின்றுவிட்டது, வர்த்தகம் நின்றுவிட்டது, ஏற்றுமதி இறக்குமதி இல்லை, மீன்பிடி தொழில் இல்லை, சந்தைகளுக்கான உற்பத்தி எதுவும் இல்லை, உள்ளூர் சந்தைக்கோ உலக சந்தைக்கோ எந்த உற்பத்தியும் இல்லை. ஒவ்வொரு நாட்டினுடைய எல்லை ஓரம் வேலி போடப்பட்டிருக்கிறது, அடைப்பு செய்யப்பட்டிருக்கிறது,
பார்டர் க்ளோஸ்ட். இதனால் எவ்வளவு பெரிய பாதிப்புகள் நேரும் என்பதை நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க இயலாத ஒரு நிலை. ஆகவே இவர்களுக்கு தட்டுப்பாடின்றி உணவுப் பொருள் கிடைப்பதற்கு அரசு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறது? வசதி படைத்தவர்கள்தான் வலுவானவர்கள், அவர்கள் தப்பி பிழைத்தால் போதும் என்கிற ஒரு போக்கை அரசு மேற்கொள்ளப் போகிறதா? மலையப்ப நகருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர் தமிழ் மாணிக்கம் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் இன்று போய் தங்களால் இயன்ற உணவுப் பொருட்களை வழங்கியிருக்கிறார்கள். தனியார் நிறுவனம் ஒன்றிடம் தோழர்கள் பேசியிருக்கிறார்கள். அந்த 250 குடும்பத்திற்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தனிப்பட்ட முறையில் குறைந்தது 2,000 ரூபாய் மதிப்புள்ள உணவுப் பொருட்களை வழங்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஓரிரு நாட்களில் அந்த குடும்பத்தினருக்கு உணவுப் பொருட்கள் கிடைக்கும். ஆனால் இது ஒரே ஒரு கிராமத்திற்கு மட்டும் செய்தால் போதாது. அதுபோல் பல கிராமங்களில் மக்கள் இருக்கிறார்கள். நரிக்குறவர்கள் மட்டுமல்ல, எல்லா சமுதாயத்தை சார்ந்த மக்களும், ஏழை எளிய மக்கள், அடித்தட்டு மக்கள் இந்த நிலைமைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் அரசு என்ன செய்யப்போகிறது? இது ஒரு மிகப்பெரிய சவால். ஆகவே இதை பற்றி எதுவுமே பேசாமல் என்ன இங்கே விவாதிக்கப்படுகிறது? பிரதமருடைய உரையிலே கூட கொரோனா வைரஸை பற்றி பேசுகிற போது மகாமாரி மகாமாரி என்று அவர் குறிப்பிடுகிறார். பெரியம்மை நோய் பரவிய காலத்தில் அதை மகாமாரி என்று சொன்னார்கள். அம்மை, இந்த நோய்க்கு ஆங்கிலத்திலே ஸ்மால் பாக்ஸ் என்கிறார்கள். ஸ்மால் பாக்ஸ் ஆனால் அது பெரிய அம்மை. சொல்லுக்கு பொருள் பார்த்தால் முரண்படும். சிக்கன் பாக்ஸ் என்பது தான் சின்ன அம்மை. அது இந்தியாவை புரட்டி போட்டது, மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளானது. பெரியம்மையை ஒழிப்பதற்கென்றே மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை அரசு நடத்த வேண்டிய நிலை வந்தது. அம்மை தடுப்பூசி என்று குழந்தையாக இருக்கிற போதே எல்லோருக்கும் போட்டிருப்பார்கள். என்னுடைய வயதொத்த அனைவருக்கும் இடது கை தோள்பட்டையிலே பார்த்தால், இந்த புஜத்திலே பார்த்தால் 2 பெரிய வடு இருக்கும். அது அம்மை தடுப்புக்காக போடப்பட்ட வேக்சின், தடுப்பூசி, தடுப்பு மருந்து. இன்றைக்கு முற்றிலுமாக பெரியம்மை ஒழிக்கப்பட்டு விட்டது. அது ஒரு வைரஸால் உருவானது தான். அதை வடமொழியிலே சொல்லுகிற போது மகாமாரி, பெரிய மாரி என்றால் அம்மை, அம்மன், மகாமாரி. இன்றைக்கு கொரோனா வைரஸுக்கும் அதே பெயரை நம்முடைய பிரதமர் திரும்ப திரும்ப சொல்லுவது இதிலும் ஒரு பழமைவாதத்தை கடைபிடிக்கிற போக்கு. நவீன அறிவியல் தொழில்நுட்பத்திலிருந்து மறுபடியும் பின்னோக்கி செல்கிற வகையில் மின்விளக்குகளை எல்லாம் அணைத்து விடுங்கள். மின்விளக்கு என்பது நவீன தொழில்நுட்பம், நவீன அறிவியல் கண்டுபிடிப்பு. ஒரு காலத்திலே சிம்னி விளக்குகளை வைத்து, சீமெண்ணெய் விளக்கு வைத்து வீடுகளில் வெளிச்சம் பரப்பினோம். அதில்தான் நாம் புழங்கினோம். நான் சிறு குழந்தையாக இருந்த காலத்தில் வீடுகளில் மண்ணெண்ணெய் விளக்கு தான், சீமை எண்ணெய் விளக்கு என்று சொல்வார்கள். சீமை எண்ணெய் அதுக்கு பெயர். ஒரே ஒரு விளக்கு இருக்கும், அந்த விளக்கு தான் ஒட்டுமொத்த குடிசைக்கும் வெளிச்சம் தரும். அதிலே தான் சமைத்து கொள்ள வேண்டும், அதிலே தான் படித்து கொள்ள வேண்டும், அதில் தான் புழங்க வேண்டும். அது பழங்காலத்து வாழ்க்கை முறை. அதிலிருந்து மீண்டு இன்றைக்கு ஒவ்வொரு குடிலுக்கும் ஒரு ஒற்றை விளக்கு திட்டமெல்லாம் வந்து மின்விளக்கு வெளிச்சத்திலே நாம் இன்றைக்கு புழங்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறோம். அந்த மின்விளக்கை அணைத்துவிட்டு அகல் விளக்கை ஏற்றுங்கள் என்று மறுபடியும் பின்னோக்கி செல்கிற ஒரு வாழ்க்கை முறையை ஏதோ ஒரு பின்னணியிலிருந்து பிரதமர், அவருடைய சீடர்கள் மக்கள் மீது திணிப்பது இன்னொரு புறம் நமக்கு கவலையை தருகிறது. டார்ச் லைட் அடியுங்கள், அகல் விளக்கை ஏற்றுங்கள், மெழுகுவர்த்தி ஏற்றுங்கள்லாம் எல்லாம் என்றெல்லாம் பிரதமர் சொன்னபோது மக்கள் ஸ்பான்டேனியஸாக தானாக வந்து அதை செய்தார்கள் என்று நாம் சொல்ல முடியாத அளவுக்கு கூட்டம் கூட்டமாக செய்தார்கள் என்கிற போது, அதற்குள்ளேயும் திட்டமிட்டு இந்த காரியங்களை சங் பரிவார் அமைப்புகள் செய்வதை போன்ற விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. திட்டமிட்டே செய்கிறார்கள், இல்லை என்றால் பட்டாசு வெடிப்பார்களா? யோசித்து பாருங்கள். பிரதமர் சொல்லிவிட்டார், இதை செய்தாக வேண்டும். தீப்பந்தங்களை கொளுத்தி கொண்டு வீதிக்கு வருகிறார். அது ரெஸ்பாண்டட் பை த பீப்புள்.
பிரதமர் விடுத்த வேண்டுகோளை மக்கள் ஏற்றுக்கொண்டு உடனடியாக அதை பின்பற்றினார்கள் என்று அதை 100 விழுக்காடு உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் அதை திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. தயவுகூர்ந்து இதிலே தங்களுடைய கருத்துக்களை திணிக்கிற முயற்சி கூடாது என்று நான் பிரதமர் உட்பட அனைவருக்கும் வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நாளை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் உணவுப் பொருள் உள்ளிட்ட அத்தியாவசியமான பொருள்கள் மக்களுக்கு கிடைப்பதற்கு என்ன ஏற்பாடு இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது என்று மக்களுக்கு இயல்பாக ஏற்படுகிற அச்சத்திலிருந்து அவர்கள் மீளக்கூடிய வகையிலே ஒரு செயல் திட்டத்தை அறிவிக்க வேண்டும். இதுவெல்லாம் அரசு சொல்லுமா சொல்ல வேண்டுமா என்ற கேள்வி பலருக்கு எழலாம். சொல்ல வேண்டும், அதுதான் இன்றைக்கு மக்களிடத்தில் எழுகிற கேள்வி. என்ன செய்யப்போகிறோம்? சில படங்கள் எல்லாம் வருகின்றன, அதெல்லாம் இதனால் நிகழ்ந்தவையா என்பது கவலையாக இருக்கிறது. நடந்தே வந்தவர்கள் பட்டினி தாங்காமல் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொண்டார்கள் என்றெல்லாம் படங்களை போடுகிறார்கள். அதெல்லாம் ஃபேக்ட் ஆர் ட்ரூ தெரியவில்லை, உண்மையா போலியா தெரியவில்லை. நிகழலாம், இன்னும் ஒரு 5 நாட்கள் கழித்து 14ஆம் தேதிக்கு பிறகு 5 நாள் கழித்து மறுபடியும் ஒரு 28 நாள் லாக்டவுன் செய்யப்படும். அது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதலை தந்திருக்கிறது என்றும் சமூக வலைத்தளங்களில் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு நாள் பிறகு 21 நாள், 5 நாள் பிரேக், மறுபடி 28 நாள், 5 நாள் பிரேக், மறுபடி 15 நாள் என்று ஒரு லாக்டவுன் ஒரு தேசத்தில் நடந்தால்தான் ஓரளவுக்கு அதை கட்டுப்படுத்த முடியும் என்றெல்லாம் ஒரு கணக்கு. அப்படியெல்லாம் போனால் பொருளாதார நெருக்கடி மிகப்பெரிய அளவில் உச்சத்திற்கு போகும். சாதாரண சாமானியமான மக்களின் நிலை என்ன, இது குறித்து ஆட்சியாளர்களின் நிலைப்பாடு என்ன என்கிற கவலை நமக்கு மிஞ்சுகிறது. இந்த நேரத்தில் வந்த தகவல், நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதி, 2 ஆண்டுகளுக்குரிய தொகுதி மேம்பாட்டு நிதி இந்த கொரோனா வைரஸ் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்காக மத்திய அரசு எடுத்துக்கொள்ளப் போகிறது என்ற முடிவை மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுத்திருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. வரவேற்கிறோம். அப்படியென்றால் 19-20 முடிந்து 20-21, 21-22 இந்த 2 ஆண்டுகளுக்கான தொகுதி மேம்பாட்டு நிதி 10 கோடி ரூபாய் ஒரு உறுப்பினர். அப்படி தமிழ்நாட்டில் உள்ள 39 உறுப்பினர்கள் பாண்டிச்சேரி உட்பட, இந்தியா முழுவதும் உள்ள 545 உறுப்பினர்கள், இதன் மூலம் ஏறத்தாழ 8000 கோடி தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மத்திய அரசுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. கொரோனா வைரசுக்கு எதிரான இந்த எதிர்ப்பு நடவடிக்கைக்கு பயன்படுத்துவதற்காக அல்லது பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொள்வதற்காக. இன்றைய நிலவரப்படி ஒரு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தந்திருக்கிற புள்ளி விவரப்படி இந்திய அரசுக்கு அல்லது இந்த தேசத்திற்கு ஏறத்தாழ 16 லட்சம் டெஸ்டிங் கிட்ஸ் சோதனை உபகரணங்கள் இருக்கிறதா இல்லையா என்று கண்டறிவதற்கான கருவிகள் அப்பாரட்டஸ் 16 லட்சம் குறைந்தபட்சம் தேவைப்படுகிறது. 50,000 வென்டிலேட்டர்ஸ் செயற்கை சுவாசம் அளிக்கக்கூடிய கருவி 50,000 தேவைப்படுகிறது. மத்திய அரசு அயல்நாடுகளிலிருந்து 36,000 வென்டிலேட்டர் கருவிகளை இறக்குமதி செய்யப்போவதாக தகவல். என்றைக்கு அவர்கள் அதை இறக்குமதி செய்யப்போகிறார்கள், எப்போது அது வந்து சேரும், ஏனென்றால் எல்லா போக்குவரத்தும் நாடுகளுக்கு இடையிலான போக்குவரத்து நின்றுவிட்டது, எப்படி கொண்டு வந்து சேர்க்க முடியும், எவ்வளோ பெரிய நெருக்கடி பாருங்கள். எல்லா இடங்களிலும் உற்பத்தி நின்றுவிட்டது, சீனாவில் மட்டும் உற்பத்தி எல்லாம் நடப்பதாக தகவல். சிங்கப்பூரிலே லாக்டவுன் இல்லை, ரஷ்யாவிலே எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய லாக்டவுன் கிடையாது மாஸ்கோவை தவிர, ஸ்வீடனில் சுத்தமாக லாக்டவுன் கிடையாது, ஐரோப்பிய நாடுகளில் ஸ்வீடனில் அவர்கள் எப்படி இதையெல்லாம் எதிர்கொள்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆக இந்திய அரசுக்கு 36,000 வென்டிலேட்டர் இறக்குமதி செய்ய வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது என்றால் அந்த 36,000 வென்டிலேட்டர்ஸ் எந்த நாட்டிலிருந்து இறக்கப் போகிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. எல்லா நாடுகளிலிருந்தும் இந்தியாவுக்கு இருந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, நாமே துண்டித்து விட்டோம், அவர்களும் துண்டித்து விட்டார்கள். இதை தாண்டி முகக்கவசம், அதாவது மாஸ்க், அது 2 வகை இருக்குது, 3 லேயர் மாஸ்க், சாதாரண துணியால் சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒன்று, கொஞ்சம் கூடுதல் விலையுள்ள N95 என்கிற ஒரு மாஸ்க், அது மூக்கு வாய் போன்றவற்றை நன்றாக கவ்வி பிடிக்கிற வகையிலே அது கவசமாக பயன்படுத்தக்கூடிய ஒன்று, கொஞ்சம் விலை உயர்ந்தது. அது மட்டுமே கிட்டத்தட்ட 27 லட்சம் தேவைப்படுகிறது.
மருத்துவர்களுக்கு, செவிலியர்களுக்கு, சுகாதார பணியாளர்களுக்கு வழங்குவதற்கு மட்டுமே 27 லட்சம். சாதாரண மக்களுக்கு தேவையென்றால் கோடிக்கணக்கிலே தேவைப்படும். இந்த உபகரணங்களை வாங்குவதற்கு அரசு என்ன திட்டமிட்டிருக்கிறது, அல்லது தயாரிப்பதற்கு என்ன திட்டமிட்டிருக்கிறது, எத்தனை படுக்கை வசதிகள் நாடு முழுவதும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன, அரசு மருத்துவமனைகளில் எவ்வளவு, தனியார் மருத்துவமனைகளில் எவ்வளவு, இவற்றையெல்லாம் பேச வேண்டியதும் அதை பொதுமக்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டியதும் அரசின் பொறுப்பு. எனவே நாளைய கூட்டத்தில் வெறுமனே கூடினோம் கலைந்தோம் என்று இல்லாமல், அல்லது ஏற்கனவே எடுத்த முடிவை கட்சித் தலைவர் அனைத்து கட்சித் தலைவர்களிடத்திலே எடுத்து முன்வைத்து இதற்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என்று மட்டும் கேட்டுவிட்டு கலைந்து விடாமல் உரிய வல்லுநர்களையும் கலந்தாய்வு செய்து இந்த கூட்டத்தில் அது குறித்த முடிவை எடுக்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள். பள்ளி கல்லூரி மாணவர்கள் எல்லாம் தேர்வு எழுதாமல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் தேர்வு எழுத வேண்டும் என்கிற பதற்றத்தோடு இருக்கிறார்கள். பாடம் யார் சொல்லிக் கொடுப்பது? 3 மாதம் 4 மாதம் என்று பள்ளி நடக்காமல் இருந்தால், வகுப்புகள் நடக்காமல் இருந்தால் எப்படி அந்த பாடத்தை கற்றுக்கொள்வது என்கிற கேள்வியெல்லாம் மாணவர்களிடையே எழுந்துள்ளது. எனவே பள்ளி கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் விடை தெரியக்கூடிய அளவுக்கு, அவர்களின் குழப்பம் நீங்கக்கூடிய அளவுக்கு, அவர்களின் சந்தேகங்களை போக்கும் அளவுக்கு பிரதமரின் அறிவிப்பு அமைய வேண்டும். இதுதான் நாம் நாளை பிரதமரின் தலைமையில் நடைபெறவிருக்கிற கூட்டத்தில் எடுக்க வேண்டிய அல்லது விவாதிக்க வேண்டிய பொருளாக நாம் கருதுகிறோம். கட்டாயமாக விடுதலை சிறுத்தைகள் அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தால் இது குறித்து நாங்கள் எழுத்துப்பூர்வமாக இந்த தேவைகளை எல்லாம், இந்த கோரிக்கைகளை எல்லாம் பிரதமரிடத்திலே முன்வைத்திருப்போம். அதற்கான வாய்ப்பில்லாத நிலையில் முகநூல் நேரலை வாயிலாக நான் பொதுமக்களின் பார்வைக்கு இதை முன்வைப்பது, அரசின் கவனத்திற்கு இது சென்று சேரும் என்கிற அடிப்படையில் தான், விடுதலை சிறுத்தைகளின் பொறுப்புணர்வையும் நாட்டு மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான். இயக்கத்தோழர்கள், ஆங்காங்கே பாதுகாப்பாக இருக்க வேண்டும். உங்களால் இயன்ற அளவுக்கு பாதுகாப்பான முறையில் மக்களுக்கு உதவ வேண்டும். எல்லா இடங்களுக்கும் பயணிக்க வேண்டும் என்கிற பதைப்பு எனக்கு இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நாமே நாம் வரையறுத்து கொண்ட விதிமுறைகளை மீறுவதாக அமைந்துவிடக்கூடாது. என்னை பார்க்க வந்ததால் ஒருவர் மூலம் இன்னொருவருக்கு அந்த நோய் தொற்று பரவியது என்கிற சூழல் வந்துவிடக்கூடாது. என்னுடைய உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, நீங்கள் வசிக்கும் பகுதியில் உங்களால் இயன்ற அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு கை கழுவும் சோப்பு, சானிடைசர் என்கிற கிருமி நாசினி, முகக்கவசம் என்கிற மாஸ்க் ஆகியவற்றை 1 கிராமத்திற்கு செய்தோம் என்கிற அடிப்படையில் உங்களால் ஆன உதவிகளை செய்ய வேண்டும். அரிசி பருப்பு போன்றவற்றை, காய்கறிகள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை மிக மிக வறுமை நிலையில் இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கும் வகையில் ஆவண செய்ய வேண்டும். உதவி செய்கிறோம் என்கிற பெயரால் நாம் இந்த விதி முறைகளை மீறி செயல்பட்டு நோய் தொற்று பரவுவதற்கு காரணமாக அமைந்துவிடக்கூடாது. நம்மால் மற்றவர்களுக்கோ, மற்றவர்களால் நமக்கோ நோய் தொற்று பரவுவது ஒட்டுமொத்த சமூகத்தையும் பெரிய அளவிலே பாதிக்க செய்துவிடும் என்கிற அந்த பொறுப்புணர்வை நாம் நெஞ்சிலே நிறுத்தி, அந்த எச்சரிக்கை உணர்வை நெஞ்சிலே நிறுத்தி இந்த களப்பணிகளை ஆற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, மதுரையிலே ஒரு இஸ்லாமிய தோழர் காவல்துறையினரால் தாக்கப்பட்டு உயிரிழக்க நேர்ந்திருக்கிறது, அந்த தகவல் மிகுந்த வேதனையை தருகிறது. அவர் கறிக்கடையை திறந்து வைத்திருந்தார் என்றும், ஊரடங்கு உத்தரவை மீறிவிட்டார் என்ற காரணத்தினாலும் காவல்துறையைச் சார்ந்தவர்கள் அவரை தாக்கியிருக்கிறார்கள். அவரை கைது செய்திருக்கலாம், அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கலாம். ஏற்கனவே அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதை மீறி அவர் செயல்பட்டதனால் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் மற்றும் இந்தியன் பீனல் கோட் ஆகியவற்றின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற சுற்றறிக்கை ஏற்கனவே வெளிவந்திருக்கிறது.
அது நடைமுறையில் இருக்கிறது. அதன் அடிப்படையில் அவரை கைது செய்து கூட நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஆனால் காட்டுமிராண்டித்தனமாக அவர்கள் தாக்குதல் நடத்தியதன் காரணத்தால் அவர் உயிரிழக்க நேர்ந்திருக்கிறது. சில காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. சாலை ஓரங்களிலே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சில பேர். வியாபாரம் செய்யக்கூடாது என்று அச்சுறுத்தலாம் அல்லது கைது செய்யலாம். போன வேகத்தில் அதையெல்லாம் காலால் எட்டி உதைப்பது, அந்த தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களை தாறுமாறாக தாக்குவது, தயவுகூர்ந்து காவல்துறையினர் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நன்மைக்காக செய்கிறோம் என்கிற பெயரால் தீமை விளைவதற்கு காரணமாக இருக்கக்கூடாது. வரம்பு மீறுகிறவர்கள், விதிமுறைகளை மீறுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. சட்டப்பூர்வமான நடவடிக்கையை எடுங்கள். ஆனால் அப்துல் ரஹீம் என்கிற அந்த இஸ்லாமிய இளைஞர் உயிரிழக்க நேர்ந்ததற்கு காவல்துறையினரின் இந்த காட்டுமிராண்டித்தனமான போக்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை எண்ணி வேதனைப்படுகிறேன். அரசு இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நான் நம்புகிறேன். செங்கம் பகுதியைச் சார்ந்த திரு ஆறுமுகம் உடற்கல்வி ஆசிரியர், அவரை இன்றைக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கௌதமப்பிரியன் அவருடைய மகன் அவருக்கு நேர்ந்த சாதி கொடுமையை குறித்து விசாரித்தேன். மிகுந்த துயரமாக இருந்தது. அவனை தாக்கிய காவல் அதிகாரி, அவர் ரைட்டர், காவல் நிலையத்திலே, புதுப்பாளையம் காவல் நிலையத்திலே பணியாற்றக்கூடிய ஒருவர், அம்பேத்கர் படம் போட்ட பனியனை போட்டிருந்ததற்காகவே சாதியை சொல்லி கடுமையாக பொதுமக்கள் முன்னிலையில் அடித்து துன்புறுத்தியிருக்கிறார், இழிவுபடுத்தியிருக்கிறார். பாதிக்கப்பட்ட அந்த இளைஞன் தான் பொதுமக்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தப்பட்டதாக எண்ணி தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு மன உளைச்சலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறான். ஆனால் பெற்றோர் அவனை காப்பாற்றி வைத்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளின் தலையீட்டுக்கு பிறகு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. திருவண்ணாமலை காவல்துறை இப்படிப்பட்ட சாதி வெறியர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுதான் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு உகந்த வழி. உலகமே இன்றைக்கு தற்காத்துக் கொள்வதற்காக போராடி கொண்டிருக்கிற போது சாதி வெறி பிடித்த மனநோயாளிகள் இன்னும் தங்களை மாற்றிக்கொள்ளாமல் இருப்பது வெட்கக்கேடாக இருக்கிறது. அந்த குடும்பத்திற்கு நான் ஆறுதல் சொன்னேன். ஆங்காங்கே தோழர்கள் தங்களால் இயன்ற உதவிகளை செய்து வருவது கேள்விப்பட்டு சற்று ஆறுதலோடு இருக்கிறேன். அந்தந்த பகுதிகளில், சிதம்பரம் தொகுதியில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இயக்கத் தோழர்கள் முன்னெடுக்கக்கூடிய இந்த சீரிய பணிகளை நான் பாராட்டுகிறேன். பாதுகாப்போடு எச்சரிக்கையோடு இந்த களப்பணிகளை ஆற்ற வேண்டும் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் நாளை முகநூல் நேரலை வாயிலாக உங்களை சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.